கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வால்பேப்பர் இல்லையா? ஸோ ஏன் இல்லை? ஸோ அதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் விதவிதமான கஸ்டமைசேஷன் எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 100% எல்லாருமே கஸ்டமைசேஷன் பண்ணுவாங்களான்றது கிடையாது, பட் சில பேர் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமைஸ் பண்ணும்போது முதல் விஷயமே வால்பேப்பரில் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் வால்பேப்பர் தான் இன்றைக்கான டாப் 3 லிஸ்ட் அவுட்டில் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாப் 3 லிஸ்ட் ஆஃப் வால்பேப்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதை நான் ஆப்ஸாக மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் ஆப்ஸ்ன்றதுனால எல்லாத்தோட ஆப்பும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்குது, வேணும் அப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டாப் 3 லிஸ்ட் அவுட் ஆஃப் வால்பேப்பர்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்போட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மொதல் விஷயம் இது பார்த்தீங்கன்னா எஸ்டிகேவோட ப்ரொப்ரேட்டரியான டாப் 3 லிஸ்ட்டு. ஸோ மற்ற யாரும் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. ஏன்னா எங்களுக்கு டெஸ்ட் பண்ணும்போது எது நல்லா இருந்துச்சோ அதை மட்டும் தான் நாங்கள் டாப் 3 லிஸ்டோடில் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ மொதல் எடுத்த உடனே நம்ம போக போகிறது 3-2-1 பொலிஷனில் தான். ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ மொதல் எடுத்த உடனே நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா தேர்ட் பிளேஸ் தான் நம்ம பார்ப்போம். முதல்ல 3-2-1 அண்ட் போனஸ் இருக்கும். பட் இந்த தடவை நம்ம போனஸை கட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா போனஸ் அப்படின்றது எல்லார் ஃபோன்லையும் இருக்கக்கூடிய ஒன்று, அதையும் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்றத. ஓகே, மொதல் நம்ம தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தேர்ட் பொசிஷனில் போகலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வாலி அப்படின்ற ஒரு ஆப்பு. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி பக்கெட் கிடையாது. ஸோ பக்கெட் இல்லாமல் ஸோ இது வாலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஆப்பு. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா டாப் 3 லிஸ்ட்டில் வச்சிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவான இமேஜஸ், க்ரியேட்டிவ், ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் கேமிங். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட்டாக இது இந்த மூணையும் மட்டும் எடுத்து போட்டு நல்ல ஒரு ஹை அண்ட் குவாலிட்டியில் நம்மளுக்கு தேவையான இமேஜஸ் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம 4K இமேஜும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த இமேஜை கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லா இதுலயும் ஃப்ரீயா தராங்கன்னா கண்டிப்பா ஆட் போடுவாங்களே, அதே மாதிரி தான் இதுலயும் ஆட் இருக்கு. ஸோ ஆட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது தான். ஸோ சில போட்டோஸ்க்கு மட்டும் நம்ம ப்ரீமியம் வெர்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் வாங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, ஏன்னா அவ்வளோ இமேஜஸ் இருக்கு. அதுவும் முக்கியமாக ஸோ கேமிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக அந்த வால்பேப்பர் வச்சுக்கலாம். ஸோ கேமிங் வால்பேப்பர்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு, நானும் செக் அவுட் பண்ணேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த இதை பார்த்தாச்சு. ஸோ வாலின்ற ஆப்பை பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்பேப்பர் அப்படின்ற ஒரு ஆப். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கூகுளில் இருந்தே லான்ச் பண்ண ஒரு ஆப். அந்த ஆப்பை போய் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் பொசிஷன் இருக்குது என்னதுன்னா வால்பேப்பர் ஃப்ரம் கூகுள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக இதோட ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்பேப்பர் ஃப்ரம் கூகுள் அப்படின்னு போட்டால் தான் இது ஆக்சுவலாக லிஸ்ட் அவுட் ஆகுது. மற்றபடி நீங்கள் தாராளமாக சர்ச் பண்ணும்போது வால்பேப்பர்னு போட்டால் இது கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. ஸோ இதை ஏன் டாப் 2 லிஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ டாப் 3 லிஸ்ட்டில் இதை ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, கூகுள் அத்தாரிட்டி படி இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கூகுள் அத்தாரிட்டி படி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ கண்டிப்பாக இது வந்து நான் காப்பிரைட் இமேஜஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் காப்பிரைட் இமேஜஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு இமேஜை நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நான் காப்பிரைட் இமேஜஸ். ஸோ அந்த இமேஜஸ் தான் இதுலேயும் அவைலபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஆர்டிஸ்ட். ஸோ இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் அதை இமேஜ் கிரியேட் பண்ணுவாங்க, வால்பேப்பர் கிரியேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஆர்டிஸ்ட்லேருந்து டேரெக்டாக வாங்கிடுவாங்க. அதனால இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்ன அப்படின்னா, கஸ்டமைசேஷன் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஒரு இமேஜை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்பில் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கிடையாது. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். பட் அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் காப்பிரைட் கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இது காப்பிரைட் ஃப்ரீயானதுனா, ஸோ இமேஜை வந்து எந்த இடத்துலையும் கிராப் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி இமேஜை எந்த இடத்துலையும் நீங்கள் ரீசைஸ், அதாவது சில இமேஜஸ் ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்றதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆண்ட்ராய்டு அத்தாரிட்டின்றதுனால தைரியமாக இதை நம்பி நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஆப்பு, தரமான ஆப்பு. ஸோ மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா லைவ் வால்பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக் லைவ் வால்பேப்பர்ஸ், கேமிங் வால்பேப்பர்ஸ், இன்னும் இல்லாமல் இந்த பியூட்டிஃபுல், ஸோ பியூட்டிஃபுல்லான வால்பேப்பர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செமையான வால்பேப்பர்ஸ் இதுலேயும் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும், ஸோ கூகுள் அத்தாரிட்டி படி நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துக்கு, ஸோ நம்மளுக்கு ஏன் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ் ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, டெய்லி நம்மளுக்கு ஒரு வால்பேப்பர். ஸோ இப்போ ஷோமி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேஷ் லோன் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்மளுக்கு ஏற்றாப்பில், அதாவது ஒவ்வொரு தடவை ஸ்க்ரீனில் ஆன் பண்ணும்போதும் புது புது வால்பேப்பர் வரும். ஸோ அதே மாதிரி ஆப்ஷனல் இதுலேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூகுள் அத்தாரிட்டின்றதுனால டெய்லி கூட நீங்கள் அதாவது உங்களோட செட்டிங்ஸில் மாற்றிக்கலாம். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி வேணும், இல்லை ஒவ்வொரு தடவை ஸ்க்ரீன் லாக் பண்ணும்போது இது மாதிரி வேணும், இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு இமேஜ் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து போனஸ் பார்க்க போகிறோம். ஸோ போனஸ் என்ன அப்படின்றத ஆவலாக வெயிட் பண்ணி
பார்ப்போம். ஓகே, போனஸ்ன்னு சொன்னவனே எல்லாரும் அவன் வாவ் செமையாக இருக்க போது ஏதோ ஒரு போனஸ்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற போனஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, ஸோ எல்லார் ஃபோன்லேயுமே தீம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அந்த தீம்ஸ்குள்ளே போனீங்கனால இமேஜ், அதுக்கான வால்பேப்பர் அப்படின்றது தனியாகவே எல்லா ஃபோன்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இமேஜே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து போனஸில் வச்சிருக்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஃப்ரீ சோர்ஸ் நம்ம ஃபோன்லேருந்தே கொடுக்கும்போது அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் எல்லா ஃபோன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹையன் குவாலிட்டியில் கிடைக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான். இப்போ நான் சொல்கிற ஆப்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையன் குவாலிட்டியில் நம்மளுக்கு கிடைக்கும் இமேஜஸ். பட் இந்த மாதிரி நம்ம தீம் செக்ஷனில் போய் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு குவாலிட்டியான இமேஜஸ் வருமா, அது மட்டும் இல்லாமல் நான் காப்பிரைட் இமேஜஸாக இருக்குமா அப்படின்றது கண்டிப்பாக ஒரு டவுட் தான். ஸோ ஓகே, என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு ஃப்ரீ சோர்ஸ், நம்ம ஃபோனோட இன்டெகிரேட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இதை நான் போனஸில் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் பார்க்க ஆவலாக இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்கும், எனக்கும் அப்படி தான். சொல்கிறதுக்கே ஆர்வமாக இருக்குன்னா அப்படி மாதிரி என்ன ஆப் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு வேறு லெவல் ஆப்பு. ஸோ என்ன அப்படின்னா ஜெட் அப்படின்ற ஒரு ஆப்பு. ஸோ ஜெட் நான் சொல்கிற ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ நான் மேலே பார்த்தீங்கன்னா அந்த போட்டிருக்கேன். ஸோ அந்த நேம் போட்டிருக்கேன், அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்கள் லிங்க் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஷார்ட்டாக அதிலே டவுன்லோட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இது போட்டுருக்கேன். இந்த ஜெட் தான் நினைக்கிறேன், இந்த ஆப்போட பேர் சரியாக எனக்கு தெரில. கூகுளே சர்ச் பண்ணி பார்க்கும் போதே ஐ குட் நாட் ஃபவுண்ட் திஸ் அப்படின்னு தான் வந்துச்சு. ஓகே, தென் இதெல்லாம் நம்ம ஒரு ஓரமாக ஸ்டெப். ஸோ இந்த ஆப்பை பற்றி பேசுவோமே. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஆப். ஸோ இது ஜஸ்ட் இமேஜ் மட்டும் இல்லாமல் ஸோ உங்கள் ஃபோனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லும் கொடுக்குறாங்க. என்ன ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் அப்படி என்ன தான் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு இமேஜ் மட்டும் இல்லை. ஸோ ஒரு நார்மல் இமேஜ் டவுன்லோட் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு ரிங் டவுன் எவ்வளோ வைக்கணும், ஸோ அதே மாதிரி ஒரு காலர் டியூன் எப்படி எனக்கு வைக்கணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இந்த இடத்த கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஆடியோ கஸ்டமைசேஷன் ஃப்ராங்காக சொல்லலாம், ஆடியோ கஸ்டமைசேஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ கஸ்டமைசேஷன்னா நீ என்ன சொல்கிற அப்படின்றத நிறைய பேர் யோசிக்க தரும். ஸோ அந்த வீடியோ கஸ்டமைசேஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ லைவ் வால்பேப்பர் தான் நான் வீடியோ கஸ்டமைசேஷன் சொன்னேன். ஸோ இந்த லைவ் வால்பேப்பர் இதுலேயும் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மூணு ஆப்ஷன்களும் இதில் தெரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வால்பேப்பர்ஸும் வேறு லெவல் ஆஃப் வால்பேப்பர்ஸ் இருக்குது. நேச்சர் வால்பேப்பர்ஸாக இருக்கும், கேமிங் வால்பேப்பர்ஸாக இருக்கட்டும், ஹிண்டோடிக் வால்பேப்பர்ஸ் சொல்லுவாங்க, ஸோ அதுவும் இருக்குது. அதே மாதிரி நேச்சர் ஃப்ரெண்ட்லி, ஸோ இது மாதிரி எல்லாமே இருக்குது. லவ்லி வால்பேப்பர்ஸாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருந்துச்சு. ஃப்ராங்காக சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் இதுலேயும் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தென் ஆஃப்டர், இந்த ஆப்பில் இன்னும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் கஸ்டமைசேஷன் ஒரு வால்பேப்பர் அவ்வளோதானா? ஸோ இதை விட என்ன ப்ரோ வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு தோணுது. பட் இதில் இருக்கிற ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால், ஸோ ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணும்போது ஹை என் குவாலிட்டி, லோ என் குவாலிட்டி இது ரெண்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்கள் கொடுக்குறாங்க. எந்த குவாலிட்டி உனக்கு வேணுமோ அந்த குவாலிட்டி டவுன்லோட் பண்ணிக்கடா அப்படின்றது. ஸோ ஒன்று வந்து லோ என் குவாலிட்டியாக இருக்கும் நான் டவுன்லோட் பண்ணும்போது. ஸோ லோ என் கிளாரிட்டி, மீடியம் குவாலிட்டி, நார்மல் குவாலிட்டி அண்ட் ஹையன் குவாலிட்டி. ஸோ ஹையன் குவாலிட்டி டவுன்லோட் பண்ணும்போது ஒரு இமேஜ் கிட்டத்தட்ட 5 MB வருது. ஸோ 5 MBக்கு ஒரு வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணுறோன்னா அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றத மட்டும் நீ யோசிச்சு பாருங்களேன். ஸோ வேற லெவல் குவாலிட்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி இமேஜஸ் உள்ளேயும் வேற லெவலில் இருந்துச்சு. நிறைய இமேஜஸ் இருக்கு, நீங்கள் சர்ச் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அங்கேயே அங்கங்கே நோட்டிஃபிகேஷன் மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்களும் கொடுத்துருக்காங்க. பட் வேறு லெவலில் இருந்துச்சுப்பா. ஒரே வார்த்தையில் சொன்னால் இதுதான் தரமான ஆப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நானும் 2 நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கஸ்டமைசேஷன் பண்ணிகிட்டே இருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ எப்பயுமே எல்லோரும் கடைசி வரைக்கும் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிடுவீங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா எல்லாருமே கஸ்டமைசேஷன் பண்ணுறது பெரியாக இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இப்போயே போய் நான் கஸ்டமைசேஷன் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு கஸ்டமைசேஷன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்சு. நீங்கள் லைக் பண்ணிடுவீங்கன்றது தெரியும். ஓகே, பாய்.